السلام عليكم ورحمة الله وبركاته. سنجي كوريا ولما كلا إن دا مجلس نري ولا روجا ملرغل إيرندن هاي إن دا روجا ملري نام إللورم مهرد بارتو إن دا روجا من راجا يار إن دا نام سندي كمبودي إن دا روجا وفاتونا ينكو نني ورد எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்னரும் இன்னமும் அவங்க ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன அல்லாஹு தஆலா சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, போர்க்களத்திலே வெட்டுண்டவர்களே, லா தக்கூலு லிமன் யக்துலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, போர்க்களத்தில் வெட்டுண்டவர்களே நீங்கள் மையத்துகள் என்று சொன்னாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். பல் அஹயா, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதா சொல்றான். ஒலா தக்கூடும் அம்மாத் பல் அஹயா. அப்போ போர்க்களத்தில் வெட்டுண்ட ஷஹீதுகளை உயிரோடு இருக்கும்போது அந்த ஷஹீதுகளை உருவாக்கிய சையீது சுஹதா எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கபர்ல ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க, அதுல சந்தேகமே இல்லை. அந்தந்த வஹாபிகள் தான் ரசூல்லா மையத்துன்னு சொல்லிட்டு அலையிறானுவா. உலகத்தை விட்டு போகும்போது ஒரு செகண்ட் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மௌத்தை கொடுத்தான், அப்புறம் அவங்க ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க, கபர்ல இப்பவும் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க. இதை ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த இன்னல்லா ஹரம் அலல் அரதி அந்த அக்குல் அஜிசாத நம்பியாய் இப்போ நபியுல்லா ஹஜும் யுருதக்கும், நபிமார்களுடைய உடலங்களை பூமி சாப்பிடுவதை அல்லாஹு தஆலா ஹராம் ஆக்கிட்டான் பூமிக்கு. நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அபு தர்தா ரதியல்லாஹு இந்த ஹதீஸை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் வருது. அப்போ நபிமார்கள் எல்லோருமே தத்தமது கபரில் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள், அதில் சந்தேகம் இல்லை. அவங்கெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறதுனால தான் ரசூல்லா மேராஜுக்கு போகும்போது எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்க, பைத்துல் முக்கத்தஸுக்கும் வந்தாங்க, வானத்திற்கும் போனாங்க. சரி, இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த புனிதமான மஜ்லிஸில் வைக்கப்பட்ட இந்த ரோஜாவை பார்த்தவன்னு அந்த ரோஜாவின் ராஜா ரசூல்லாவுடைய நினைவு வந்தது. இந்த ரோஜா எப்படி வந்ததுன்னா, ரசூல்லா சொல்றாங்க, நான் மேராஜிலிருந்து திரும்பினேன், ரஜாத்து மினல் மேராஜி, மேராஜிலிருந்து நான் திரும்பி வரும்போது சக்கத்தை இறக்கி அல்ல அறுதி பூமியில என்னுடைய வேர்வை துளி சிந்தியது. இப்ப நபத்தல் வருதுல் அஹமரு, என்னுடைய வேர்வை துளியிலிருந்து சிகப்பு ரோஜா முளைத்தது அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. ஒமன் அராதா யசும்ம ராயஹதி பல் யசும்மல் வருதல் அஹமர, என்னுடைய உடலில் கமலுகின்ற அந்த நறுமணத்தை யாராவது நீங்கள் நுகர வேண்டும் என்று விரும்பினால் சிகப்பு ரோஜாவை முகர்ந்து பாருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சிகப்பு ரோஜாவினுடைய பிறப்பிடம் யார்? அந்த ரோஜாவின் ராஜா மக்கத்து ராஜா, மதீனத்து ராஜா, சொர்க்கத்திற்கும் ராஜா ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப சிகப்பு ரோஜா ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை துளியிலிருந்து படைக்கப்பட்டு இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம இப்ப பார்க்க முடியல, பார்க்குற தகுதி நமக்கு இல்லை. அந்த தகுதி இருக்கிற பெரியவங்கள்லாம் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் வீசி அந்த நறுமண வாடையையும் நாம் இப்போது நுகர முடியவில்லை. சஹாபாக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இப்போது நாம் நுகர விரும்பினால் சிகப்பு ரோஜாவை அடிக்கடி செலவாத்து சொல்லி முகர்ந்து பார்க்கணும். மாத்தம் இவங்க ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, சிவப்பு ரோஜாவை நீங்கள் முகர்ந்து பார்க்கும்போது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாத்து சொல்லி முகர்ந்து பாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ சிகப்பு ரோஜா அல்லாஹு ஜல்லஷன் ஹோத்தாலா, நாம் அதை முகரும் போது ரசூல்லாவுடைய வாடையை தருகிறான், அது நமக்கு பெரிய பாக்கியம் தானே. அல்லாஹு ஜல்லஷன் ஹோத்தாலா நாம் அடிக்கடி இந்த ரோஜாவை முகர்ந்து ரசூல்லாவுடைய அந்த நறுமணத்தை நாம் முகர்வதோடு நேரிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நேரிலும் பார்த்து அவர்களுடைய உடலை நாம் முசாபகா செய்து முசாபகாவும் முஆனக்காவும் செய்து அந்த வாடையை பெற்றுக்கொள்ள அல்லாஹு ஜல்லஷன் ஹோத்தாலா தௌஃபீக் செய்வானாக. இந்த நடந்த திக்ர் மஜ்லிஸை அல்லாஹு ஜல்லஷன் ஹோத்தாலா கபூல் செய்வானாக. வாஹிர் தபானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد يا ربي صل وسلم.